நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை கவலையே வேண்டாங்க இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஆமாங்க அதிர்ஷ்ட தான் கதவை தட்டது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ரிசர்ஸ் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி ஆண்டு ஆவணி பத்தொன்பதாம் நாள் முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் விருட்சகத்தில் கேது தனுசில் குரு சனி ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் சகோதரர்களின் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் ரிஷபராசி என்பர்களே கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றியடைவீர்கள் உத்தியோகம் தொடர்பான புதிய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி புறாய்மையில் குறைகின்ற நாள் பொறாமலாம் போயிடும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் ராசி என்பர்களே புதிய மாற்றங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு புது நம்பிக்கையை கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்களின் ஆலோசனைகள் நற்பலன்களை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஆறு சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் கடகராசி அன்பர்களே நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் பிள்ளைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது பணிபுரியும் இடங்களில் உங்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் உண்டாகும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வாக்கு கொடுத்தா கரெக்டாக நடந்துக்க பாருங்க இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயுள்ளியம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சிம்ம ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும் எண்ணிய காரியங்களில் செயல்திறன் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் குறைகின்ற நாள் ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களுக்கிடையே மரியாதை உயரும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நல்ல நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் துலாம் ராசி என்பர்களே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் இனிமையான பேச்சு மற்றும் சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும் சகோதரர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும் அந்நியர்களின் மூலம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களை துன்புறுத்தாமலும் சொற்களால் சுடாமல் இருப்பது ராசிக்காரர்களுக்கு நல்லது ஏனென்றால் அது மாதிரியான கிரக நிலை இருக்கிறது திசை தெற்கு எண் ஐந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் விருச்சிகராசி என்பர்கள் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வாகன விருத்தி உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூக சேவை புரிபவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும் கல்வி பயில்பவர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் இரண்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கால்நடைகளின் மூலம் லாபம் உண்டாகும் மனை சம்பந்தமான சுபவிரயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் யாராவது சின்ன வேலை உங்கள் உங்களுக்கு சம்பந்தமாக எதனால் சொன்னாங்கன்னா அதை விட்டுறாதீங்க அலட்சியமாக அதை உடனே பிடிச்சுக்குங்க அதிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே அக்கம் பக்கத்து வீட்டார்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் பொருளாதாரம் மேன்மையடையும் செய்தொழிலில் திருப்தியான சூழல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் திசை வடமேற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நினைத்தது நடக்கும் கும்பராசி என்பர்களே மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள் திறமையால் பாராட்டப்படுவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் வெளிவட்டாரங்களில் உங்களின் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியலில் இருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு திடீர்னு பணமும் பதவியும் கிடைக்கின்ற ஒரு நேரம் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டப்படுவீர்கள் மீனராசி அன்பர்களே அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வீணலைச்சல்கள் உண்டாகும் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஆறு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வணக்கம்